ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஜாராவோட பர்த்டேக்காக நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஜாரோட அலப்பறைலாம் அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டா, அதுக்கு ஒரு தீம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுக்காக நாங்கள் வந்து ட்ரெஸ் வந்து தேடி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்ததையுமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் யூனிகார்ன் பர்த்டே ஃபார் ஜாரா. என்னை பார்த்தாலே கொஞ்சம் காமெடியாக பேபன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ட்ரெஸ் எடுக்கிற பிளான்லேயே இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எனக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ எங்ககிட்ட வந்து டேஸும் இல்லாதனால சீக்கிரமாக வந்து போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். ட்ரெஸ் காமிச்சதையும் போட மாட்டேன்னு சொல்லி ஒரே அழுக. ஸோ இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஷாப்க்கு போறோம். இங்கேயும் வந்து நிறைய யூனிகார்ன் கலெக்ஷன் இருந்துச்சு, பட் நம்ம அந்த ஃப்ராக் பார்த்த அளவுக்கு இங்கே எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் ஜாராவோட அழுகனாலேயே நான் வந்து வேறு கடைக்கு வந்து சுற்றிட்டுருக்கேன். ஒரு அளவுக்கு இன்னும் அவள் ஓகே அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக. கடைசியாக அந்த ட்ரெஸ்ஸையும் நாங்கள் எடுத்துட்டோம். அண்ட் இங்கே வந்து ஒரு 99 ருபீஸ் ஷாப் வந்து ஒன்று இருந்துச்சு. நமக்கு பார்க்குறக்கே இந்த மாதிரி எல்லாம் பேர் போட்டால் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல, ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த பட்ஜெட்டுக்கு எந்த பொருளுமே இருக்காது. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதெல்லாம் ஃபியூ திங்ஸ் வந்துட்டு கண்ணிக்கு ரொம்ப குளிர்ச்சி அனுச்சு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. ஒரு ஐஸ்கிரீம் லவ்வர்லாம் கிடையாது, பட் அன்றைக்கி என்னமோ எனக்கு கொஞ்சம் சாப்பிடணும் அப்படிங்கிறனால இவங்க வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டே ஒரு டப்பா ஐஸ்கிரீம் வந்து காலி பண்ணிட்டாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஹாலிசினேஷன் கேம்ஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஜாரா அதை பார்த்துட்டு திடீர்னு ஆ ஊன்னு கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. இது ஜாராவோட புது கேம், எங்க பார்த்தாலும் இதை ஸ்டார்ட் பண்ணிடுறா. இப்பெல்லாம் கேமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் விளாண்டான்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்படி விளாண்டுட்டு தான் அவள் வந்து இங்கே கூட வந்தா. அண்ட் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாமே வந்துட்டு பண்ணியாச்சு. அண்ட் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிச்சு. அந்த கேப்பில் ஜாரா போய் இந்த காரில் உட்காந்துட்டா. அது பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து தானே சீட் பெல்ட் வேறு போடுறாங்க. சீட் பெல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்கே டிரைவ் பண்ணாலும். ஜாரா வந்து எங்கே போனாலும் சீட் பெல்ட் போட்டுக்குவா. ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது நான் இந்த கிளிப் மூலமா வந்து சொல்லிக்கிறேன். என்
எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து எனக்கு அம்மா என் சிஸ்டர் வந்து கிஃப்ட் அனுப்பியிருந்தேன் அமேசானில். ஸோ அதெல்லாமே வந்து டெலிவரி ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஜாரா வந்து சூப்பர் எக்ஸைட்டடாக அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த போர்டு வந்ததையுமே என் சித்தி கால் பண்ணி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஐ தான் சொல்லிக் கொடுக்கணும், அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும், ஏன்னா வெறும் ஸ்டாண்டிங் லைன் அண்ட் ஸ்லீப்பிங் லைன் மட்டும், ஸோ அதனே சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அவளோட நெக்ஸ்ட் கிஃப்ட் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிசீவ் ஆச்சு. ஷி வாஸ் சூப்பர் ஹாப்பி. கிஃப்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக ஒரு மூவி போய் என்ஜாய் பண்ணோம் அண்ட் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ மச். பாய் பாய்.